தூத்துக்குடி ஜார்ஜ் சாலையைச் சேர்ந்த மதினா என்பவரின் மகன் ஷக்கில் இஜாஸ் ஏழாம் வகுப்பு படித்து வரும் இவர் பல்வேறு அறிவியல் படைப்புகளை உருவாக்கி வருகிறார் குறிப்பாக ப்ளூடூத் மூலம் இயங்கும் பொம்மை கார்கள் கொசுவை விரட்டும் இயந்திரம் ஆகியவற்றை உருவாக்கி பல்வேறு மக்களின் கவனத்தையும் ஈர்த்தார் இந்நிலையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படும் வகையில் நவீன கைத்தடியை ஷக்கில் இஜாஸ் உருவாக்கியுள்ளார் இதில் உள்ள சென்சார் பாதையில் ஏதேனும் தடை இருந்தால் சப்தம் எழுப்பி அறிவுறுத்தும் இந்த படைப்புக்கு அவரது ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பாராட்டை தெரிவித்துள்ளனர் இதேபோல் பல படைப்புகளை படைக்க வேண்டும் என்பதே தனது கனவு என்று ஷகில் இஜாஸ் தெரிவித்துள்ளார் த தடை இல்லாமல் போகிறதுக்காக ஒரு ஸ்மார்ட் ஸ்டிக் செஞ்சுருக்கேன் அது வந்து இங்கே முன்னாடி இப்போ ஆள் ஏதாட்டி ஒரு பொருள் வேறு சவுறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒலி எழுப்பும் அது வந்து உடனே அவங்க நம்ம டக்குன்னு அவன் அவங்களுக்கு வந்து சி சிக்னல் மாதிரி டக்குன்னு நவுன மாதிரி அதில் வைப்ரேஷனும் இருக்கும் ஆனால் வைப்ரேஷன் வச்சுருந்தான்